வணக்கம் மக்களே, சூப்பரான சினிமா தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அண்மையில் இந்தியன் 2 படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்நிலையில் தற்போது இந்தியன் 2 படத்தின் வியக்க வைக்கும் பட்ஜெட் விவரம் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படம் 250 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கியுள்ளதாம். மேலும் இப்படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் காட்சிக்கு மட்டும் 30 கோடி செலவு செய்துள்ளதாக சினிமா வட்டாரங்களில் தெரிய வருகிறது. இயக்குனர் சங்கரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எடுக்கும் ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய பெஸ்டை கொடுத்து வருகிறார். அதே போல் இந்தியன் 2-க்கு ஒரு பாடலுக்கு மட்டும் 30 கோடி செலவழித்துள்ளார். நிச்சயமாக இந்த பாடல் மக்களுக்கு ஒரு தரமான விசுவல் ரீட்டாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் படத்தில் கமலஹாசன் இந்தியன் தாத்தாவாக பல்வேறு கெட்டப்புகளில் வருகிறார். அவர் ஆக்சன் காட்சியில் பறந்து பறந்து சண்டை போட்டுள்ளார். சங்கர் இயக்கிய இந்தியன் படம் 1996 வெளியானது. அந்த படத்தில் இந்தியன் தாத்தாவான சேனாதிபதி கேரக்டர் 1918 பிறந்ததாக கூறப்பட்டிருக்கும். அதன்படி பார்த்தால் இந்தியன் தாத்தாவின் வயது தற்போது 106. இந்த வயதில் ஒருவர் எப்படி பறந்து பறந்து சண்டை போட முடியும் என செய்தியாளர் ஒருவர் சங்கரிடம் கேட்டபோது அதற்கு பதிலடி கொடுத்த சங்கர், சீனாவில் லூசி ஜியோன் என்கின்ற தேர்ச்சி பெற்றவராகவும் ஒழுக்கத்துடனும் இருந்ததால் வயது ஒரு மேட்டரே இல்லை, எந்தவிதமான ஸ்டண்டும் செய்யலாம் எனவும் சங்கர் தெரிவித்துள்ளார். எனவே மக்களே, நீங்க யாரெல்லாம் இந்தியன் 2 படத்திற்கு ரொம்பவே வெயிட் பண்றீங்க சொல்லுங்க. அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் 171வது படமான கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார். இப்படத்திற்கான நடிகர்களும் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். முக்கிய கதாபாத்திரத்தில் ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பதாக கூறப்படுகிறது. தங்கத்தை மையமாக கொண்டு இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது. இதனால் இப்படம் தங்க கடத்தலை மையமாக கொண்டு ஆக்சன் திரைப்படமாக உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேட்டியின் படப்பிடிப்பை முடித்து ஓய்வில் இருக்கும் ரஜினி கூலி படத்திற்கு தயாராகியுள்ளார். நேற்றைய தினம் கூலி திரைப்படத்திற்கான நடிகர் ரஜினிகாந்தின் தோற்ற புகைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து முதற்கட்ட படப்பிடிப்பு ஜூலை மாதம் தொடங்கும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இப்படத்தில் இடம்பெறவுள்ள சண்டை காட்சிகளை பிரம்மாண்டமாக எடுக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக ஹைதராபாத்தில் செட் அமைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் SK23 திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்துள்ளது. இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயனின் அடுத்த படம் குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது. டான் திரைப்படத்தின் மூலம் சிவகார்த்திகேயனுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தவர் தான் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. இவர் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் படத்தில் தான் அடுத்ததாக சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக முன்னணி நடிகைகளில் ஒருவரான ரஷ்மிகா மந்தனாவும் நடிப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இப்படத்தில் SJ சூர்யா நடிக்கிறாராம். ஏற்கனவே டான் திரைப்படத்தில் SJ சூர்யா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இயக்குனர் நித்திலன் கூட்டணியில் உருவாகி கடந்த 14ஆம் தேதி வெளிவந்த திரைப்படம் தான் மகாராஜா. இந்நிலையில் மகாராஜா திரைப்படம் இதுவரை உலகளவில் 92 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாரத்தின் இறுதிக்குள் இப்படம் 100 கோடி வசூல் செய்து சாதனை படைக்கும் என கூறுகின்றனர். எனவே மக்களே, மகாராஜா திரைப்படத்தை நீங்க யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக நகைச்சுவை நடிகராக இருந்து தற்போது கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் கலக்கிக் கொண்டு வருகிறார் சூரி. சூரி நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த கருடன் திரைப்படம் மாபெரும் அளவில் வெற்றி பெற்றது. ஆக்சன் காட்சிகள் மூலம் நம்மை வியக்க வைத்திருந்தார் சூரி. இந்நிலையில் கருடன் படத்திற்கு பின் சூரிக்கு தொடர்ந்து பல படங்களில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு தேடி வருகின்றதாம். அதில் சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் என்பதில் கவனத்துடன் இருக்கிறாராம் சூரி. இந்த நிலையில் அடுத்ததாக சூரி நடிக்கவிருக்கும் புதிய படம் குறித்து தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது இயக்குனர் பிரசாத் பாண்டியராஜுடன் இணையவிருக்கிறாராம் சூரி. இவர் இயக்கத்தில் கடந்த 2022 விலங்கு எனும் வெப் தொடர் வெளிவந்தது. விமல் ஹீரோவாக நடித்திருக்கும் இந்த வெப் தொடர் இதுவரை இந்திய அளவில் வெளிவந்த வெப் தொடர்களில் சிறந்த ஒன்றாக ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது. இந்த விலங்கு வெப் தொடரின் வெற்றியை தொடர்ந்து தற்போது சூரியிடம் கதை சொல்லி ஓகே செய்துள்ளாராம் பிரசாத் பாண்டியராஜ். எனவே சூரி மற்றும் பிரசாத் பாண்டியராஜ் இணையவிருக்கும் படம் குறித்து படக்குழுவிடம் இருந்து விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக உலக நாயகன் கமலஹாசன் தனது 68வது வயதிலும் பிஸியாக பல படங்களில் நடித்து வருகின்றார். தற்போது கமல் நடிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் வெளியாக உள்ளது. இதைத் தொடர்ந்து பிரபாசின் நடிப்பில் உருவாகியுள்ள கல்கி திரைப்படத்திலும் கமலஹாசன் நடித்துள்ளார். இந்தியன் 2-வில் வித்தியாசமான கெட்டப்களில் நடித்தது போன்று இந்த கல்கி திரைப்படத்திலும் வித்தியாசமான கெட்டப் ஒன்றில் தான் நடித்துள்ளார். இந்தியாவில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான திரைப்படமான கல்கி இன்று உலகம் முழுவதும் உள்ள திரையரங்கில் வெளியாகியுள்ளது. இதுவரை இப்படத்தின் முதல் காட்சியை பார்த்தவர்கள் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களை தான் வழங்கி வருகின்றனர். குறிப்பாக
குறிப்பாக கமலின் கதாபாத்திரம் பற்றியும் அவரின் நடிப்பு பற்றியும் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டி வருகின்றனர். கமல் என்னதான் கல்கி முதல் பாகத்தில் குறைவான காட்சிகளில் வந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் என படம் பார்த்தவர்கள் கூறி வருகின்றனர். வித்தியாசமான கெட்டப்பில் டைலாக் மாடுலேஷன் மூலம் ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் ஈர்த்திருக்கின்றார் கமல். கல்கி திரைப்படத்தில் பல ஹைலைட்டான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் கமலின் கதாபாத்திரமும் அவரின் நடிப்பும் முக்கியமான ஹைலைட்டான விஷயமாக பார்க்கப்படுகிறதாம். எனவே மக்களை, நீங்க யாரெல்லாம் கல்கி திரைப்படம் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக இசையமைப்பாளரும் நடிகருமான விஜயண்டனி இறுதியாக நடித்த ரோமியோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. தற்போது படைவீரன், வானம் கோட்டட்டம் உள்ளிட்ட படங்களை இயக்கிய தனா இயக்கத்தில் ஹிட்லர் என்கின்ற புதிய படத்தில் விஜயண்டனி நடித்துள்ளார். இப்படத்தில் கௌதம் வாஸ்தவ மேனன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் முன்னதாக வெளியானது. இந்த நிலையில் இப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் எனவும் படக்குழு அறிவித்துள்ளது. அடுத்ததாக நடிகர் அஜித்தின் 63rd திரைப்படமான குட் பை டக்லி திரைப்படத்தை அவரது தீவிர ரசிகர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார். தெலுங்கில் பிரபல மைத்ரி மூவிஸ் மேக்கர் தயாரிப்பில் உருவாகும் இப்படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார். குட் பை டக்லி படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வராத காரணத்தினால் அவரது ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தனர். தற்போது ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக குட் பை டக்லி படத்தின் செகண்ட் லுக்கை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அஜித் எதிர்மறை கதாபாத்திரத்தில் இப்படத்தில் நடிப்பது ஃபர்ஸ்ட் லுக்கிலும் படத்தின் டைட்டிலும் தெரிய வந்தது. தற்போது வெளியாகி இருக்கும் போஸ்டரை பொறுத்தவரை அவரை சுற்றி துப்பாக்கிகள் அணிவகுத்து நிற்கின்றன. பின்னணியில் காட்ஃபிளஸ் டியூ மாமே என எழுதப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது அஜித்குமார் அணிந்திருக்கும் சர்ட்டில் இந்த படம் அவரது 63rd படம் என்பதையும் விளக்கியுள்ளனர். நாக்கை கடித்துக் கொண்டு கையில் டிராகன் டாட்டோவுடன் நிற்கும் அஜித்குமாரின் கலர்ஃபுல் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஜாலியான படமாக இருக்கும் என்பதை இந்த இரண்டு போஸ்டர்களும் உணர்த்துகின்றன. மேலும் இப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் இந்த ஆண்டு தீபாவளிக்கு திரைக்கு வரும் எனவும் தெரிகிறது. எனவே மக்களை, நீங்க யாரெல்லாம் விடாமுயற்சி படத்துக்கு ரொம்பவே வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.